மலைகளற்ற காடு, பிறப்பற்ற ஆறு, எல்லையற்ற கடல் என நிலப்பரப்பில் தனித்துவமானது சோழமண்டலம். அது வளமிக்க மண்ணையும் உலகுக்கு உணவையும் தந்த மக்களின் தேசமாய்த்தான் நவம்பர் 15 நள்ளிரவு வரை இருந்தது. அன்றைய விடியல் டெல்டாவின் அத்தனை தனித்துவத்தையும் புரட்டி போட்டது. விறகு சூழ் காடுகள், இருள் சூழ் கிராமங்கள், துயர் சூழ்ந்த மனிதர்கள் என தனித்து விடப்பட்ட ஒரு தனி தீவாய் ஒரே நாளில் மாறிக்கிடக்கிறது டெல்டா. உணவிட்ட மண்டலம் உலகறியா தேசமாகி தொடர்பற்று நின்றது. அப்போது டெல்டாவின் குக்கிராமங்களில் முறிந்து கிடக்கும் மரங்களின் மீது ஏறி அருந்த மின் கம்பங்களுக்கு இடையில் புகுந்து பல மேடுகளையும் பள்ளங்களையும் கடந்து ஒரு வெள்ளை வாகனம் பயணித்துக் கொண்டே இருந்தது. தீவாய்ப்போன மக்களுக்கு அந்த வண்டியில் இருந்த இதயக்கரங்கள் கண்ணீர் துடைத்து ஆறுதல் அளித்தது. அது உதவி என்ற குரல் எழுப்பிய வீடுகளின் வாசலுக்கே சென்று உதவியது. மக்களின் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைத்து செயல்படாத இந்த அரசு இயந்திரத்தை சுழல வைத்த அந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தான். அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு நாள் ஆய்வுடன் நிறுத்தி கொண்டன. அரசு வான்வெளியே சேதத்தை தேடியது. ஆனால் டிடிவி தினகரனோ மக்களுடன் மக்களாய் களத்தில் நின்று பணியாற்றினார். அரசு செய்ய வேண்டிய பணிகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டு தொண்டு நிறுவனம் போல் செயலாற்ற வைத்தார் அவர். ஐயா தான் நிவாரணம் கொடுத்துட்டு வர்றாரு. அரசாங்கம் கொடுக்க வேண்டிய வேலையா, அரசாங்கம் செய்யற வேலையா, ஐயா டிடி தினகரன் ஐயா தான் செஞ்சுட்டு வர்றாரு. வேற அரசாங்கம் எதுவுமே செய்யல. இதுவரைக்கும் ஆளுங்கட்சி சார்பாக அரசு அதிகாரிகள் யாரும் வரல. முதல் முறையா டிடி தினகரன் தான் சந்திக்கிறாரு எங்களை. எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்குது. வந்து சந்திக்கிறது பெரிய ஒரு மன சந்தோஷமான விஷயமா இருக்குது. இருக்குது இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்ல நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆறுதலாம் வந்து பார்த்ததே எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். யாருமே வரல, டிடி தினகரன் சார் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. வேற அரசாங்கத்திலேருந்து எந்த உதவியும் இல்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். நவம்பர் 15 தேதி நள்ளிரவில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை அசுர வேகத்தில் தாக்கியது கஜா புயல். 4 மணி நேர கோர தாண்டவம். புயல் அரபிக் கடலில் கரையை கடந்ததில்தான் அதன் பாதிப்புகள் உலகுக்கு தெரிந்தன. டெல்டாவே சின்னா பின்னமாகி அலங்கோலமாய் கிடந்தது. பிள்ளை போல் வளர்த்த தென்னை, பால் விட்டு வளர்ந்த நெல்மணி, மா, புன்னை, வேம்பு, முருங்கை, ஆள், அரசு என அத்தனை மரங்களும் கடலாடிய படகுகளும் புயலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் சாய்ந்தன. மண்ணுடன் போராடிய மக்கள் வளர்த்த மரங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாய் போயின. முந்தைய நாள் வரை தமிழகத்தின் நெற்களஞ்சியமாய் உலகுக்கு உணவிட்டுக் கொண்டிருந்த மக்கள் ஒருவேளை உணவுக்காக போராடும் நிலைக்கு ஆளாயினர். நல்லா மழை பெய்து ஒரு போறவே கூட தான் இல்லை. கவர்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச ஒரே போறவே கொடுங்க, எல்லாம் சாக்க கூட கொடுக்க, நாங்கள் அதை வச்சே போட்டி தூங்கிக்கிறோம்.
போத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லை, படுக்கிறதுக்கு பாய் கூட இல்லை. உங்களால முடிஞ்சா ஏதாச்சும் கொடுத்தா கொடுங்க, இல்லை ரேஷன் கடை சாக்கு கொடுங்க எங்களுக்கு. புயல் வாழ்விடத்தை மட்டுமல்ல மக்களின் வாழ்வாதாரத்தையும் புரட்டியது. புயல் பாதித்த எந்த நிவாரண பணிகளையும் மேற்கொள்ளாமல் அரசுகள் எல்லாம் ஆகாயத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்க, புயல் தாக்கிய நாளில் இருந்தே அதற்கான நிவாரண பணிகளை தனது இயக்கத்தின் மூலம் தொடங்கினார் தினகரன். டெல்டா மாவட்ட பேரிழப்புகளை அவரது குரல் உலகுக்கு உரைத்துக் கொண்டே இருந்தார். போற இடத்துல மக்கள் வந்து அனாதை போல அகதிகள் போல ரோட்ல நிற்கிறாங்க. முகாம்ங்கிற பேர்ல ஸ்கூல்கள்லயும் சில இடங்கள்லயும் தங்கியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு உரிய உணவு தண்ணீர் உடை கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எங்களால் முடிஞ்சதே எங்க இயக்கத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற சர்வத்தை கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இப்பதான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்கத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. மந்திரிகள் போலீஸ் பாதுகாப்போட கார்ல அப்படியே ரோட்ல போயிட்டு ஆபீசர்ஸ் மாதிரி போயிட்டு வர்றதாதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழிமறிக்கப்படுறாங்க. ஏடிமிக்கு கொடியை கட்டிட்டு போறதுக்கே பயப்படுற நிலைமையிலதான் அவங்க இருக்காங்க. இதுவரை 3000 கிலோமீட்டருக்கு மேல் புயல் பாதித்த பகுதிகளில் பயணித்திருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மட்டும் செய்துவிட்டு ஒதுங்கிக் கொண்ட அரசுகளுக்கு மத்தியில் தினகரனின் நிவாரண பணி அரசும் பிற அரசியல் கட்சிகளும் இதுவரை பயணிக்காத பாதை. சரியான திட்டமிடல், களத்தில் மக்களின் தேவையை அறிந்து உதவும் குணம் என்று ஒரு இயக்கமே அவரது தலைமையில் தொண்டு நிறுவனம் போல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டாற்றியது. மக்களுடன் மக்களாய், மக்களின் குரலாய் அரசை நோக்கி அவர் எழுப்பிய கேள்விகள்தான் தூங்கி கிடந்த இந்த அரசை தட்டி எழுப்பியது. ஆட்சியாளர்களும் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளும் மற்றும் அனைவரும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும். மக்களின் மனநிலையை தேவையுடன் செய்ய வேண்டும். நவம்பர் 19 காலை 8 மணிக்கு நிவாரண பொருட்களுடன் அவர் தஞ்சாவூரில் இருந்து கிளம்பிய போது டெல்டா மாவட்டமே கொதித்து கொண்டிருந்தது. மக்கள் அரசையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஊருக்குள் அனுமதிக்காமல் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து போராடி கொண்டிருந்தனர். யாரையும் பார்க்கல. அவர் முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு போயிட்டாரு. ஹெலிகாப்டர் சத்தத்தை மக்கள் பார்த்தாங்க. அதுல யார் போனானு தெரியாது. என்ன தமிழ்நாட்டுல தமிழக அரசு இல்ல, கேவலமான அரசு. நான் சொல்றேன் கேவலமான அரசு. மக்களை கண்டு ஆட்சியில் இருப்பவர்கள்தான் அஞ்சுவார்கள். மக்களுடன் நிற்பவர்கள் களம் நோக்கித்தான் கிளம்புவார்கள். களம் கண்டார் தினகரன். ஆறுதல் சொல்ல ஓடிவரும் தலைமகனை யார்தான் தடுப்பார்கள்? தடைகளை தகர்ந்து கொண்டு மக்களின் துயர் துடைக்க கிளம்பியது அவரின் வாகனம். வழியெங்கும் வேதனை ஓலங்கள். வீடுகள் இழந்தவர்கள், மரம் இழந்தவர்கள், கால்நடைகளை பறிகொடுத்தவர்கள் தங்கள் நிலைகளை சொல்லி அழுதனர். முதல் ஆறுதலாய் வந்தவரை மக்கள் கண்ணீரால் வரவேற்றனர். அதன் பிறகு மக்கள்தான் அவரது வாகனத்தின் சாரதிகள். தைரியமா செயல்படுங்க, கவலைப்படாதீங்க. எப்ப உறுதுணையா இருக்கும் வரணும்.
மக்கள் கைகாட்டிய திசையெங்கும் பயணித்தார் தினகரன். டெல்டா மாவட்டங்களின் குக்கிராமங்களுக்கெல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக தினம் 350 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி சுழண்டு உதவிகளை வழங்கினார். வெளி உலகம் அறியாத அழிவுகளையும் மக்களின் துயரங்களையும் நேரில் பார்த்து மக்களின் குரலாய் முதலில் ஒலித்தார். அரசியல்வாதியாய் நில்லாமல் களத்தில் கைகோர்த்திருக்கும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதியாய் நின்றார் தினகரன். உணவு, நீர், மின்சாரம் எதுவும் இல்லாமல் தங்கள் வாழ்வாதாரம் முழுவதையும் புயலுக்கு பறிகொடுத்து விட்டு நிர்கதியாய் நிற்கும் டெல்டா மாவட்ட மக்களின் ஒரே ஆறுதல் தினகரன் மட்டும்தான். அரசாங்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. வீடு இல்லாம, தோரத்தண்ணி இல்லாம மக்கள் எல்லாம் அவசரப்படுறத அதுக்கான உதவிகள் அரசாங்கம் கொடுக்கணுங்கிறதுக்கு நாங்க உங்க கூட இருந்து நிச்சயம் நாங்க போராடி ஏற்பட்டுக்கிறோம். புயல் அறிவிப்பு வெளியான உடனேயே அமைச்சர்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். மக்கள் உறங்கும் வரை நாங்கள் விழித்திருப்போம் என்றனர். கஜா புயல் மட்டுமின்றி தமிழகத்தில் அரசியல் புயலையும் விரட்டி அடித்து வருகிறார் முதலமைச்சர் என்று பேட்டி அளித்தனர். மற்றொரு அமைச்சரு தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கஜா புயல் கூஜா புயலாக மாறிவிட்டது என்றார். கஜாவை சந்திக்க நாகை தயார் என புயலுக்கு முன்பு திட்டவட்டமாக பேட்டியளித்த அமைச்சர்கள் எல்லாம் புயலுக்கு பின்பு மக்களால் அடித்து துரத்தப்பட்டனர். புயல் வருவதற்கு முன்பு அரசு தயார் நிலையில் வைத்திருந்ததாக சொல்லப்பட்ட மருத்துவ குழு, தீயணைப்பு படையினர், மின்வாரிய ஊழியர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் என யாரையும் புயலுக்கு பின் மக்களால் பார்க்கவே முடியவில்லை. நேற்று வரை நமக்கு உணவு தர உழைத்தவர்கள் இப்போது வீடு இழந்து, வாழ்வாதாரம் இழந்து, எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கரம் கொடுத்து அரவணைக்க வேண்டிய நமது கடமை என அரசியல் களத்தில் நின்று தமிழகம் நோக்கி வேண்டினார் தினகரன். நாங்களுமே உங்களுக்கு பெருசா செஞ்சிடல, எங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு இந்த பத்தி பட்டியா கிடைக்கிறவங்க அரிசி கொடுக்குறோம், காய்கறி கொடுக்குறோம். இப்ப முன்னூர்ல வந்தப்ப எங்களுக்கு போறது வேணும்னு கேட்டாங்க. நாங்க ஏற்பாடு பண்றோம். ஏன்னா எங்க 70 மாவட்டத்துல இருந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் வந்து பொருள்கள் அனுப்புறாங்க. அதுதான் நாங்க இந்தியாவின் முக்கிய தென்னை உற்பத்தி மண்டலங்களில் ஒன்றான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்களில் சுமார் 60,000 ஹெக்டேர் பரப்பில் பரவி கிடந்த தென்னை மரங்களில் 90% சாய்த்து போட்டது கஜா புயல். நெல், கரும்பு, வாழை, மரப்பயிர்கள் என ஒட்டுமொத்த விவசாயமும் சீர்குலைந்து கிடக்கிறது. சாலைகளில் விழுந்த மரங்கள் கிராமங்களை துண்டித்துள்ளன. தொலைத்தொடர்புகள் இன்னும் முழுமையாக சீரடையவில்லை. 80,000 மேற்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்து விட்டன. மின்சாரம் கிடைக்க சில மாதங்கள் வரை கூட ஆகலாம். இருட்டிலும் துயரத்திலும் மூழ்கி ஒட்டு மொத்தமாக தொடர்பு எல்லைக்கு வெளியே கிடக்கும் டெல்டா மாவட்ட மக்களை
குக் கிராமங்களில் நேரில் சந்தித்து ஆறுதலும் நிவாரணமும் வழங்கி வருகிறார் தினகரன். அரசு தங்களுக்கு தர வேண்டிய நிவாரணங்களை கேட்டு டெல்டா மாவட்டம் முழுவதும் மக்கள் போராட துவங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வட்டாட்சியரை முற்றுகையிட்டதால் காவல்துறையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதுபோல பல இடங்களில் போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினரை கொண்டு தாக்கினர் ஆட்சியாளர்கள். மக்கள் புயல் காலத்தில் இருந்து போராடுவது அவர்களின் துயரங்களுக்காகத்தான். அதை போக்க வேண்டியது அரசின் கடமை. அதை அடக்குமுறையால் அடக்கிவிடலாம் என்று அரசு நினைத்தால் அதை அனுமதிக்க முடியாது என்று மக்கள் களத்தில் இருந்து மக்களின் குரலாய் ஒலித்தார் தினகரன். குழந்தையும் இறக்கி விட்டுட்டு ஏத்திக்கிட்டு போறாங்க. நான் இந்த ஊரு கூட இல்ல, நான் பேராவணி குருவி கிளம்பேன். அங்க ஊரே அழிஞ்சு கிடக்கு. அந்த வைத்தறிச்ச தாங்காம இங்க வந்தா இப்படி ஒரு நாயை இழுக்கணும், இழுத்து அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. கை சட்டை கையை புடிச்சிட்டு போய் ஒரு வேலை பாக்குறவங்களுக்கு இந்த நிலைமையான வைத்து எரியுது. பிள்ளைக்கு ரொட்டி இல்லாம சார் வந்து வாங்க வந்தாரு காலையில. அந்த பிள்ளை அழுகுது நட்டு அது கிளை வந்து அழிக்க போயிருக்கிறா சார். நாங்க என்ன சார் பண்ணுவாயினி நாங்க யாருன்னா யாருமே இல்ல சார். அவர் மட்டும்தான் பிள்ளையில ரெண்டு சின்ன பிள்ளையில சார். ஏன் நாங்க என்ன சார் பண்ணுவாயினி கை எடுத்து கும்பிடுறோம். எங்களை வீட்டு கும்பிடுங்க சார். எங்களுக்கு யாரும் இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டோம் சார். அவர் மனச மட்டும்தான் தான் வாழ்ச்சிருக்கிறார் சார். தினகரன் மத்திய மாநில அரசுகளை விமர்சனம் செய்து புயலில் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாக சிலர் குறை கூறி வருகின்றனர். புயல் பாதித்த நாளில் இருந்து அவர் கொடுத்த நிவாரணங்களை மக்கள் அறிவார்கள். தினகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தொண்டர்களும் புயலுக்கு ஆற்றிய பணிகள் தாயுள்ளம் கொண்டவை. தமிழகம் முழுவதும் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் அனுப்பிய புயல் நிவாரண பொருட்கள் நெருக்கடியாய் நின்ற மக்களின் துயர் துடைத்தது. புயல் பாதித்த பகுதிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் தங்கள் துயரத்தை பார்க்காமல் தங்கள் தலைவனுடன் இணைந்து மக்கள் தொண்டாற்றினர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியாய் நேரடியாக சேரும் வகையில் பகுதி வாரியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு நிவாரண பொருட்கள் சரியான முறையில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 டன் அரிசி, சேலைகள், வேஷ்டிகள், மெழுகுபருத்திகள், கொசுவத்திகள் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வழங்கிய நிவாரணப் பொருட்களின் எண்ணிக்கை பட்டியலில் அடங்காதவை. பல்வேறு நாடுகளுக்கு இடைவிடாது வான்வெளி பயணம் செல்பவருக்கும் வான்வெளி புயல் ஆய்வு செய்தவருக்கும் தரையில் நடந்த புயல் சேதங்கள் எப்படி தெரியும்? புயலுக்கு பின் இவர்கள் அறிவித்திருக்கும் நிவாரணம் என்பதே ரணம்தான். கோபத்தில் இருக்காங்க. எந்த விதத்திலையும் இப்ப இருக்கிற அரசு நிச்சயமா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த அரசு நிர்வாகம் உடனடியா பண்ணணும். எதுக்குதான் இவங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. வரணும்ல, இது வரைக்கும் வந்திருக்கும்ல, இது வரைக்கும் வந்திருக்கணும்ல, வரல. எப்படி எல்லாம் பச்சை பிள்ளைங்க என்ன பண்ண முடியும் நாங்க? ஏன் இது இன்னுமே வரணும்னு அவசியமே இல்லைங்க. இன்னும் வரணும் அவசியமே இல்லை. ஏன் வரணும்? அவரே வந்து என்ன பண்ண போறாரு? ஒண்ணு பண்ண போறது இல்ல. வரவே வேணாம். அவர் அரசியல் இருக்கவே வேணாங்க. அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்வது, போராடும் மக்களை தாக்குவது என்று உண்மையான புயல் சேதத்தை வெளிவராமல் தடுத்து விடலாம் என்று எண்ணியவர்களை களத்தில் நின்று பெரும் புயலாய் தாக்கினார் தினகரன். சரிந்த மரங்கள், குவிந்து கிடக்கும் விறகுகள், ஆதரவுக்கு ஏற்கும் கண்கள் என வேதனை ஓரம் கேட்கும் புயல் களத்தில் பச்சை தளிராய் தேய்கிறார் தினகரன். தங்கள் துயரங்களுக்கு தோல் கொடுக்கும் தலைவகனை, தங்கள் எதிர்காலத்தை மீட்டு தரும் அண்ணனை, மக்களின் குரலாய் ஒலிக்கும் மாநிலத்தின் முதல் குடிமகனை இந்த துயர் மூலம் மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர். புயலில் மரங்கள் வேண்டுமானால் சாயலாம், ஆனால் மனிதம் என்றும் சாய்வதில்லை. அது மக்களின் உரிமை கிடைக்கும் வரை, அவர்கள் துயர் துடைக்கும் வரை போராடி கொண்டே இருக்கும். தற்போது கூட டெல்டாவின் ஏதோ ஒரு கிராமத்தில் மக்களின் நம்பிக்கைக்கு எதிரான அரசுகளை எதிர்த்து
அந்த மனிதம் முழங்கிக் கொண்டே இருக்கும் அந்த முழக்கம் டிடிவி தினகரன் என்ற பெயரைத்தான் உச்சரிக்கும்.